ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பில்லியனர் நியூயார்க் தொழிலதிபர். அவரது பரந்த செல்வம், எல்லையே தெரியாத போர்டன் திமிர், அவர் விரும்பிய எதையும் பெற முடியும் என்பது போல் அவர் செயல்பட்ட விளைவுகளைதான். ஆனால் அவர் மிகவும் விரும்பியது இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளுடன். 6-3 வருடங்கள் அவர் விருப்பப்படி அவர்களை துஷ்பிரயோகம் செய்தார். எப்ஸ்டீன் சுரண்டப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது அவர் உலகம் முழுவதும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கத் தொடங்கினார். அவர் ஒரு பாலியல் கடத்தல் வளையங்களை உருவாக்கினார். இது அவரது பணக்கார மற்றும் செல்வாக்கு மிக்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு அவரது வக்கிரத்தில் பங்கு கொள்ள உதவியது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் ஆண்ட்ரூவும் அடங்குவர். இன்றிரவு நீதி கேட்கும் துணிச்சலான பெண்களிடமிருந்து அதிர்ச்சியூட்டும் கதைகளை கேட்பீர்கள். அவர்களில் இருண்ட மற்றும் நயவஞ்சகமான உலகில் தடுமாறிய வர்ஜீனியா ராபர்ட் ஜூஃப்ரே இன்று ஆஸ்திரேலியாவில் சரணாலயம் கண்டுபிடிக்கும் வரை தங்குவதற்கு சக்தி இல்லாமல் இருந்த இந்த செழுமையான மனிதனின் மாளிகை காலியாக்க உள்ளது. அவமானப்படுத்தப்பட்டவர்களால் கைவிடப்பட்டவர் இப்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீன். வர்ஜீனியா ராபர்ட் டூஃப்ரே எப்ஸ்டீனின் பயங்கரமான ரகசியங்கள் அவருடன் புதைக்கப்படாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஒரு குழந்தையாக இருந்ததால் நான் எந்த உலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறேன் என்று கூட உண்மையில் உணரவில்லை. இந்த சுவர்களுக்குள் இருக்கும் உலகம் நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது. பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சர்வதேச பாலியல் கடத்தல் ஆகியவற்றின் திகில் வீடு அந்த சுவர்களுக்கு பின்னால் நிறைய தழும்புகள் ஒளிந்துள்ளன என்பதை இங்கு குறிப்பிட முடியாது என்று மக்களால் நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன். எனவே ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு வழங்கப் போவதற்கான சாட்சியத்திற்கான எனது மோசமான நினைவகம் ஒரு சலுகை பெற்ற வாழ்க்கையை உருவாக்கியது. உலகம் முழுவதும் அவரது அசாதாரண உலகம். Some of my worst memories are from this place. Believes he should be punished. Do you think Prince Andrew should go to jail? Yes, I think Prince Andrew should. முடியாதது என்னவென்றால், 1999 அவரது கடந்த காலம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகியோருக்கு அவளை சரியான இரையாக எப்ஸ்டீனின் எப்ஸ்டீன் ஊழல் உள்ளே பல தசாப்தங்களாக அவரை அடைத்து வைக்க போதுமான ஆதாரங்கள் அவர்களிடம் இருந்தன. அத்தியாவசிய எண்ணெய் மற்றும் வர்த்தகம் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 1000 என்று கூறுவேன். அதாவது அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை செய்து வருகிறார். சிறு குழந்தையாக இருந்தபோது வர்ஜீனியாவின் வாழ்க்கை குதிரைகள் மற்றும் மரங்களில் ஏறுவது பட்டியத்து ஒரு இளவரசியை விட டாம்பாய். ஆனால் 7 வயதில் அவர் குடும்ப நண்பரால் பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார். 13 வயதிற்குள் அவள் மற்ற 2 பெடோஃபில்களுக்கு பலியாக்கிவிட்டாள். என் வாழ்க்கை இப்போது மாறியது. 16 வயதில் இருந்த அந்த வெளிச்சம் குறைந்தது. வர்ஜீனியா இருளில் இருந்து வெளிப்பட்டது. புளோரிடாவில் உள்ள ஒரு பிரத்யேக ரிசார்ட்டில் லாக்கர் அறை உதவியாளராக வேலைக்கு இறங்கியது. ஆனால் வர்ஜீனியாவால் அறிய மற்றும் எல்லாவற்றின் பங்குதாரர் மற்றும் இளம் பெண்களின் கொள்முதல் அவள் மிகவும் அழகாகத் தெரிந்தாள். அவள் சொன்னாள், எனக்கு தெரிந்த ஒரு நபர் எனக்கு கிடைத்துள்ளார். யார் உண்மையில் ஆடைகளை பயணம் செய்ய விரும்புகிறார்கள் என்று நீங்கள் விரும்பினால் நான் அவரிடம் ஒரு நேர்காணலை பெற முடியும். அவர் உங்களை விரும்புகிறார். நீங்கள் ஒரு உண்மையான மசூசாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் பயணம் செய்து உலகை பார்ப்பீர்கள். மேலும் அது ஒரு கனவை நனவாக்கியது போல் அவள் ஒலிக்கச் செய்ததை போல நாங்கள் படித்திருக்க முடியும். அது இல்லை, மாறாக அது ஒரு பொறியாக இருந்தது.
நம்பிக்கையுடன் வர்ஜீனியா தனது கடந்த கால துஷ்பிரயோகத்தை தம்பதியரிடம் கூறினார். கிளென் தனது பாம் பீச் தீவில் தங்கி அதை எப்படி குழப்புவது என்று அவளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இது நடந்தது. அது அவர்களுக்காக இருந்தது. நான் உண்மையில் எவ்வளவு உடைந்தேன் என்பதை அறிய கதவை திறக்கும் சாவி. அவர்கள் எவ்வளவு விரைவாக அதை செய்தார்கள். சரி, அப்படி சொல்லுங்கள். நாங்கள் அவருடன் முதுகில் செய்தோம். நாங்கள் எப்ஸ்டீனின் முதுகில் செய்தோம். பின்னர் அவர் திரும்பியதும் நான் இருவருக்கு அறிவுறுத்தப்பட்டேன். நான் ஆடை அணிந்தது கருப்பர்களுடன் உடலுறவு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டேன். எனவே நீங்கள் பங்கேற்கிறீர்கள் உங்கள் முதல் சந்திப்பில். ஆம், நான் டிலான் மற்றும் எப்ஸ்டீனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன். 14 வயதில் நான் இன்னும் நடுநிலை பள்ளியில் இருந்தேன். நான் நேராக இருந்தேன். ஒரு மாணவனாக கூட இருக்க முடியாது. சியர்லீட்டிங் அணியை பிடிக்க நான் முதல் நாற்காலி எக்காலம் வாசித்தேன். பின்னர் நான் ஜெஃப்ரியை சந்தித்த பிறகு நான் முற்றிலும் விலகினேன். நீங்கள் வாழ்ந்த இடம் இதுதானா? ஆம். 2001 48 வயதான எப்ஸ்டீனை சந்தித்த போது, ஜெஃப் கோட்னிக்கு 14 வயதாக இருந்த போது நான் அவரை சந்தித்த போது இங்குதான் நான் வசித்து வந்தேன். அந்த நேரத்தில் அவர் மிகவும் ஏழ்மையான சமூகமான வெஸ்ட் பாம் கடற்கரைகளில் ஒன்றான இந்த டிரெய்லர் பூங்காவில் வசித்து வந்தார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இது போன்ற பகுதிகளை குறிவைத்தார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இலக்கு வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், என்னை போன்ற குழந்தைகள் அவருக்கும் அவருடைய பணத்திற்கும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். மேலும் நாங்கள் அவரால் உதவி செய்து இரட்சிக்கப்படுவதை போல உணர்ந்தோம். ஆனால் இறுதியில் அவர் ஒவ்வொரு நாளும் ஆடம்பரமான பாம் பீச் தீவு வீட்டை ஒருங்கிணைக்க 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறொரு உலகத்திலிருந்து எங்களை இரையாக்கி கொண்டிருந்தார். அவளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக மற்றொரு 14 வயது சிறுவன் இங்கு அழைத்து வந்தான். என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள்? நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்று நினைத்தீர்கள்? சரி, நான் ஒரு பையனுக்கு மசாஜ் செய்து $200 சம்பாதிப்பதற்காக இங்கு வருகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் இந்த வழியில் அல்லது அது போன்றவற்றால் துன்புறுத்தப்படுவேன் என்று என்னிடம் ஒருபோதும் சொல்லப்படவில்லை. கர்ட்னியின் உள்ளே நாங்கள் மேலே அழைத்து செல்லப்பட்ட மிகவும் மோசமான ஒன்றை மறைப்பதற்காக செய்தியை மிக விரைவாக கண்டுபிடித்தார். அது ஒரு வட்ட படிக்கட்டு போல் இருந்தது. அது அவரது படுக்கையறைக்கு இட்டு செல்லும் ஹால்வேக்கு வழிவகுத்தது. அது அவரது படுக்கையறை குளியலறையில் மசாஜ் டேபிள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவள் பிரா மற்றும் உள்ளாடைகளில் இருக்க எங்கள் ஆடைகளை கழற்ற வசதியாக இருக்கும்படி அவர் கேட்கிறார். அந்த அமர்வின் போது நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டீர்களா? அதனால் நாங்கள் அவருக்கு சுமார் 30 நிமிடங்கள் மசாஜ் செய்ய மாட்டோம். பின்னர் அவர் உலகம் முழுவதும் இயங்கும் போதெல்லாம் என்னை அழைத்து வந்த நபரை கீழே சென்று காத்திருக்க சொல்லுங்கள். ஒருமுறை அது நடந்தால் அப்போதுதான் பாலியல் துஷ்பிரயோகம் நடந்தது. ஆம், நீங்கள் 14 வயது முற்றிலும் அந்நியமான சூழ்நிலையில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள்? நான் படிக்கட்டுகளில் இருந்து கீழே நடக்கும் போது எப்படி உணர்ந்தேன் என்பது எனக்கு பிறகுதான் நினைவிருக்கிறது. மேலும் நான் மிகவும் அழுக்காக உணர்ந்தேன். மேலும் என்னில் ஒரு துண்டு அழுக்காக எடுக்கப்பட்டதை போல அது எனது அழுக்கு சிறிய ரகசியம் போல் உணர்ந்தேன். தெரியுமா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நல்லவராக இருந்தார். பாலியல் துஷ்பிரயோகம் தொடங்கிய நேரத்தில் பலர் வெளியேறுவதற்கான அவரது வாக்குறுதிகளில் முதலீடு செய்தனர். எனவே உங்களுக்கு தெரியும், நான் இதை கேட்க வேண்டும். என்ன, ஏன் பெரியவனாக திரும்பி போனாய்? ஓடுவது சரி என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே என் வாழ்க்கையில் அனுபவித்ததை ஒரு குழந்தையாக இருந்தபோது எப்ஸ்டீனின் 6 வயது ஆசை பற்றி 4 ஸ்பாட்லைட்கள் இருந்ததாக நான் கடைசியாக நினைத்தேன். மற்றும் பதிலுக்கு துன்புறுத்தப்பட வேண்டும். ஒரு வக்கிரமான பிரமிட் திட்டத்தில் எப்ஸ்டீன் தனக்கு அதிகமான பெண்களை கண்டுபிடிப்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக கூடுதல் பணம் செலுத்துவார்.
இளையவர், சிறந்தவர். அவரது போதை போதைப் பொருளில் இருந்ததாக நீங்கள் சொல்லலாம், அல்லது ஆல்கஹால் நிச்சயமாக இளமையாக இருந்தது. நான் அவருக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர முடியாவிட்டால், அவர் தனது ஆவேசத்தை பெறவில்லை என்றால் அவர் மிகவும் கோபப்படுவார். நீங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எத்தனை பெண்களை அழைத்து வந்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? நான் குறைந்தபட்சம் 50 என்று கூறுவேன். ஆனால் எங்கும் 50 முதல் 70 வரை பெண்கள். அவர்கள் சொல்வது என்ன? என்னுடைய அதே வயது 14516. உங்களுக்கு தெரியும், நான் அந்த காரியங்களை செய்ததற்காக நிறைய குற்ற உணர்ச்சியையும் அவமானத்தையும் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த வேறு ஒருவருக்கு நடப்பதில் எனக்கு ஏதேனும் செல்வாக்கு இருந்தது என்பதை அறிவதற்கு அது உண்மையில் பேரழிவை ஏற்படுத்துகிறது. யாருடைய உண்மையான வயதை அறிந்து கொள்ளவில்லை அல்லது கவலைப்படவில்லை என்பது என் இதயத்தை உடைக்கிறது. எப்ஸ்டீனின் தீமைக்கு ஈர்க்கப்பட்ட பாம் பீச்சில் இருந்து வந்த சில பெண்கள் தான் இவர்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். இளம் குரல்கள். ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அவர்கள் பெரும் தொழிலதிபர்களுடன் ஒரே மாதிரியான சந்திப்புகளை பற்றி மீண்டும் சொல்லுகிறார்கள். தன்னை தொட்டு 2005 இந்த சிறுமிகளின் சாட்சியங்கள் இருந்த போதிலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் துஷ்பிரயோகம் செய்து எண்ணற்ற இளம் பெண்களை காயப்படுத்துவார். அது ஒரு அவமானம். நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் என்பது இன்னும் மோசமானது. அவர் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தவுடன், இந்த மனிதன் என் தெருக்களில் சுதந்திரமாக சுற்றி திரிந்தான், மற்ற இளம் பெண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தான். இது இரகசியமாக இருக்கவில்லை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இளம் வயதிலேயே பெண் குழந்தைகளை பெற்றிருப்பது கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் மதிப்புள்ள பணத்தில் சம்பாதித்த ஒரு மனிதன். உயர் இடங்களில் நண்பர்களுடன் அவர் செல்வந்தர் மட்டுமல்ல, அசாதாரண செல்வாக்கு பெற்றவர். அவர் ஒரு பாலியல் கடத்தல்காரர், பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர், மற்றும் அவர் கிட்டத்தட்ட தீண்டத்தகாதவர். அவரது இளம் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான வர்ஜீனியா ராபர்ட் தி யூதர் ஃப்ரே நியூயார்க்கில் பல முறை இந்த சீரழிவை அனுபவித்தார் மற்றும் பார்த்தார். ஒரு பாம் பீச், இது கலிபோர்னியா, இது பாரிஸ், இது லண்டன். இங்குதான் ட்ரெவர் எப்ஸ்டீன் கீழே தொட்டு கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்து, அழைப்பில் பெண்கள் இருக்க வேண்டும். நாம் செல்லும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அல்லது ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஏற்கனவே மக்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார். அதை உருவாக்குபவர்கள் நோய்வாய்ப்பட்ட எப்ஸ்டீன் இயந்திரத்தின் ஒரு பகுதியாக ஜான் லூக் ப்ரூனெல் இருந்தார். பாரிஸை தளமாக கொண்ட ஒரு மாடல் முகவர், அழகான இளம் பெண்கள், சிறுமிகளை அணுகக்கூடியவர். அவர் விலகியிருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தார். வெவ்வேறு வயதுடைய பெண்கள் மற்றும் அவர்களின் 12 வயதுடைய பெண்கள் கூட. அவர் 12 வயது சிறுவனுடன் உடலுறவு கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் 312 வயதுடையவர்களுடன் உடலுறவு கொள்கிறார் என்று என்னிடம் கூறப்பட்டது. இது வகையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஜெஃப்ரி அதை பற்றி சிரித்தார். அவர் அதை வேடிக்கையாக நினைத்தார். இது ஒரு பயங்கரமான பாலியல் துஷ்பிரயோகத்தின் கதை மட்டுமல்ல, ஒரு அசாதாரண அதிகார துஷ்பிரயோகம் ஆகும், அங்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் மகத்தான செல்வமும் செல்வாக்கும் இறுதி கருத்தை நிரூபிக்கும். அங்கு நீதி புறக்கணிக்கப்படவில்லை, ஆனால் மக்களால் வேண்டுமென்றே மறுக்கப்பட்டது. தோல்வியுற்ற இஸ்ரவேலர்களை பாதுகாக்க வேண்டிய நமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நிறுவனத்தையும் நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர் டேவிட் பாய்ஸ், அமெரிக்காவின் மிக முக்கியமான நியூயார்க் வழக்கறிஞர்களில் ஒருவர். எப்ஸ்டீன் பாலியல் கடத்தலின் ஒரு பகுதியாக இருந்தவர்களை வேட்டையாடுவதற்கான போராட்டத்தில் வர்ஜீனியா உட்பட 9 எப்ஸ்டீன் பாதிக்கப்பட்டவர்களை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இதன் நோக்கம் மற்றும் அளவு மனதை கவரும் அனைத்து செல்வம் மற்றும் கவர்ச்சி, மற்றும் உங்களுக்கு தெரியும், அழகான மாளிகை, அழகான தீவு, அதாவது இது 2-3 இது இருட்டாக இருந்தது, இது ஒரு இருண்ட அசிங்கமான சூழ்நிலை, மற்றும் உங்களுக்கு தெரியும், முகப்பில் வசீகரம் மற்றும் நுட்பமான பின்னால் ராக் மீது ரயில்
வெறும் விஷயங்களை ஊர்ந்து ஒரு மோசமாக இருந்தது பார்க்க. எப்ஸ்டீன் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல்லை சந்தித்த 9 மாதங்களுக்குள் ஆண்களின் கடலில் ஒரு சிறுமியான எப்ஸ்டீனின் பணக்கார கூட்டாளிகளுடன் உடலுறவு கொள்ள வர்ஜீனியா உலகம் முழுவதும் பறந்து சென்றது. பெரியவர்கள் அவர்கள் விரும்பியதை செய்ய அனுமதிக்கப்படும் உலகில் நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். மேலும் நான் தொலைந்து போனேன். நான் போக்குவரத்து செய்வேன். போக்குவரத்து. வர்ஜீனியாவின் புதிய வாழ்க்கை தொடங்கியது. எப்ஸ்டீனை இன்னும் அழைப்பது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த எந்த நண்பருக்கும், நான் மற்ற கோடீஸ்வரர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், பேராசிரியர்களுக்கும், ராயல்ஸுக்கும் கூட போக்குவரத்தில் இருந்தேன். அது உலகின் உயரடுக்கு இருந்தது. மக்கள் தான் உலகை இயக்குகிறார்கள். இது உலகின் மிக சக்தி வாய்ந்த மக்கள். எப்ஸ்டீன் உங்களுக்கு ஏன் அப்படி செய்தார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் என்னை ஒரு வகையான அச்சுறுத்தலாக பயன்படுத்தினார். எனவே இந்த மக்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். எனவே உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எப்போதும் யாரிடமாவது ஏதாவது வைத்திருக்க விரும்புகிறீர்கள். வர்ஜீனியா நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் தான் கடத்தப்பட்ட ஆண்களை பெயரிட்டுள்ளார். 2001 எடுக்கப்பட்ட இந்த பிரபலமற்ற புகைப்படத்தில் கைப்பற்றப்பட்ட பெயர் பிரின் சாண்ட்ரா என்பது மிகப்பெரிய ஸ்பிளாஷை ஏற்படுத்திய பெயர். உங்களுக்கு தெரியும், இளவரசர் ஆண்ட்ரூ அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். மேலும் இந்த புகைப்படங்கள் தான் அங்கு இருந்ததில்லை, அதுவும் இல்லை என்று போலியானவை என்று கூறுகிறார். மேலும் அவை அவருடைய விரல்கள் அல்ல, அவை அவருடைய விரல்கள். அதுதான் ஆண்ட்ரூ. இந்த புகைப்படம் அசல் என சரிபார்க்கப்பட்டது. அது FBIக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் இது போலியானது என்று அவர்கள் ஒருபோதும் போட்டியிடவில்லை. அது உண்மையானது என்று எனக்கு தெரியும். இந்த நொண்டி சாக்குகளை அவர் நிறுத்த வேண்டும். அதை கேட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லை. இது உண்மையான புகைப்படம். மேலும் அதுவே முதன்முறையாக அவரை சந்தித்தது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் 17 வயது ஜூனியரை லண்டனுக்கு அழைத்து சென்று இளவரசர் ஆண்ட்ரூவுடன் பார்ட்டிக்கு அழைத்து சென்றோம். வேடிக்கையான பின்னர் நாங்கள் காரில் ஏறுகிறோம். ஜெஃப்ரி, விமானங்கள், தனியார் தீவு பண்ணைகள் மற்றும் மாளிகைகள் இருந்தன. பசுமையான தனியார் எப்ஸ்டீனுக்கு ஒரு நாய் இருந்தது மற்றும் இளம் பெண்களிடம் தீராத பாலுறவு ஆசை இருந்தது மற்றும் அவர் ஒத்த எண்ணம் கொண்ட செல்வந்தர் மற்றும் சக்தி வாய்ந்த நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்புடையவர்களில் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட உலகின் மிக பெரிய பணக்காரர்களும் அடங்குவர். குற்றம் சாட்டப்பட்டவர் ராணியின் 2வது மகன் இளவரசர் ஆண்ட்ரூ. இப்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வர்ஜீனியா தான் 17 வயதில் யார் டியூக்கிற்கு கடத்தப்பட்டதாக கூறுகிறார். இளவரசர் ஆண்ட்ரூ எந்த தவறும் செய்யவில்லை. எப்ஸ்டீனின் 6 ஆட்சியை பற்றிய எந்த அறிவையும் மறுக்கிறார். ஆனால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வர்ஜீனியா நம்புகிறார். இளவரசர் ஆண்ட்ரூ சிறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆம், நான் சிறையில் அடைக்கப்படுவேன். அதாவது அவர் எப்போதாவது தெரிந்து கொள்ளப் போகிறாரா? இன்றிரவு சக்தி வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட ஜெஃப்ரி.